நான்கு நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நியூயார்க் விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடியை வரவேற்க விமான நிலையத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திரண்டனர். மூவர்ண கொடியை ஏந்தியபடி மோடி வாழ்வு என முழக்கம். பிரதமர் மோடியுடன் டெஸ்லா நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி இலான் மஸ்க் சந்திப்பு. நியூயார்க்கில் பிரதமர் தங்கியுள்ள ஹோட்டலில் நேரில் சந்தித்து கலந்தாலோசனை. பிரதமருடன் சிறந்த முறையில் கலந்துரையாடியதாக இலான் மஸ்க் விளக்கம். அடுத்த ஆண்டு இந்தியா வர திட்டமிட்டிருப்பதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. தெரியாத எண்ணில் இருந்து வரும் அழைப்புகளை தானாக சைலன்ட் செய்து கொள்ளும் புதிய வசதி வாட்ஸ்அப்பில் அறிமுகம். மோசடி அழைப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் தவிர்க்க நடவடிக்கை. சென்னை தனியார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை. கரோனரி தமனி அறுவை சிகிச்சை நடைபெற்று வருவதாக தகவல். திருவாரூரில் முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மேடையின் நுழைவாயில் வாழைத்தார்கள், இளநீர் குலைகள், ஈச்சங்காய் மற்றும் பனங்காய்களால் அலங்கரிப்பு. நிகழ்ச்சி முடிந்ததும் இளநீர், வாழைத்தார் போன்றவற்றை போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்ற மக்கள். மோசடி நிறுவனங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை நீதிமன்றம் மூலமாக ஏலம் விட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து வழங்க டிஜிபி உத்தரவு. மோசடி நிறுவன முகவர்களாக செயல்பட்ட 1500 பேரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. படகில் எஞ்சின் பழுது காரணமாக எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் சென்றதாக கூறி நடவடிக்கை. சென்னை கோயம்பேட்டில் குடியிருப்பு பகுதியில் வேரோடு சாய்ந்து விழுந்த ராட்சத மரம். மின் வயர்கள் மீது விழுந்த மரத்தை விரைந்து வந்து அகற்றிய தீயணைப்பு வீரர்கள். புதுச்சேரி கோவில் நிலம் அபகரிப்பு வழக்கில் பத்திரப்பதிவு செய்த சார்பதிவாளர் கைது. மேலும் சில அரசு அதிகாரிகளை கைது செய்ய வாய்ப்புள்ளதாக போலீசார் தகவல். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் டன் கணக்கில் மாம்பழங்களை குப்பையில் வீசிச் செல்லும் வியாபாரிகள். வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் மழையால் அழுக தொடங்கியிருப்பதால் தூக்கி எறிவதாக வேதனை. பிரிந்து வாழ்ந்து வரும் தம்மை கணவர் செல்போனில் மிரட்டுவதாக டிவி நடிகை ரட்சிதா மகாலட்சுமி புகார். கணவர் தினேஷிடம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை. பொதுமக்களுடன் சேர்ந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் ராணுவ வீரர்கள். ஜம்மு காஷ்மீர் எல்லையையொட்டிய 100 இடங்களில் ராணுவத்தினர் குடும்பத்தினருடன் யோகாசன பயிற்சிகள். நாடு முழுவதும் 1200 ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் பணி தீவிரம். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஏர்பஸ் மற்றும் போயிங் நிறுவனங்களிடம் இருந்து 470 புதிய விமானங்களை வாங்குகிறது ஏர் இந்தியா நிறுவனம். பாரிஸ் ஏர்ஷோவின் போது கையெழுத்தானது ஒப்பந்தம். மணிப்பூரில் இணையதள சேவை முடக்கம் வருகிற 25 தேதி வரை நீட்டிப்பு. சமூக வலைத்தளங்களில் வதந்தி பரப்பப்படுவதை தடுப்பதற்காக மாநில அரசு நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரவுடிகளை ஒடுக்குவதில் யோகி ஆதித்யநாத் அரசு உறுதி. நிழல் உலக தாதாக்களின் 500 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் பறிமுதல். உக்ரைனின் கெர்சான் மாகாணத்தில் ரஷ்யாவால் தகர்க்கப்பட்ட கக்கோகா நீர்மீன் அணை. நீர் நிரம்பி வழிந்த அணைக்கட்டு உடைக்கப்பட்ட பின்னர் வறண்டு கிடக்கும் காட்சி.
ஆஷஸ் கோப்பை கிரிக்கெட் முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி. 2 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது.